இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தோம்னா, ஹோண்டா ஆக்டிவா டியோ இந்த வண்டியில் வரக்கூடிய ஒரு அதிகப்படியான கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் காயில் ஹீட் ஆகிறது, சிடி யூனிட் போகிறது. ஸோ இது ஒரு சிம்பிள் முறையில் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபால்ட்டான டிசி யூனிட்டை நம்ம வந்து வண்டியை சாவி ஆன் பண்ணி வச்சுக்கணும், ஹிக்கர்லாம் பண்ண வேணாம். வண்டியை சாவி ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த பவர் காயில் போகிற அந்த க்ரீன் வயர் இருக்குங்களா, அதை பவர் காயிலில் வச்சு பார்த்தோம்னாலே தெரியும் ஸ்பார்க் ஆச்சுன்னா அந்த டிசி யூனிட் ஃபால்ட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில நேரம் பவர் காயில் வண்டி இந்த டிசி யூனிட் ஒரு சில டிசி யூனிட் ஓடும், ஆனால் பவர் காயில் பயங்கரமாக கொதிக்கும். அது வந்து இந்த கம்ப்ளைண்ட் தான். இப்படி நீங்கள் டச் பார்த்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு புது டிசி யூனிட்டில் வச்சுருக்கேன், அதே பேட்டரி லைன்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பவர் காயிலோட அதே க்ரீன் வேரில் வைக்கிறேன், இப்போ வந்து ஸ்பார்க் ஆகலை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வண்டி கிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வண்டி சாவி ஆன் பண்ணிவிட்டு பவர் காயில் போகிறல அந்த க்ரீன் வேரை வந்து வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். அது ஸ்பார்க் ஆச்சுன்னா வண்டி வந்து கம்ப்ளைண்ட்டு, அதாவது டிசிஐ கம்ப்ளைண்ட். இப்போ இந்த மறுபடியும் உங்களுக்காண்டி அந்த பழைய டிசி யூனிட்டை மாட்டி இது வண்டியில் உள்ள செட்டப் மாதிரி தான் நான் வச்சுருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வண்டியில் எப்பயும் போல் சாவி ஆன் பண்ணிவிட்டு இப்படி வந்து பவர் காயிலில் அந்த க்ரீன் வேர் வச்சு பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்பார்க் ஆகும், அப்படி பயங்கரமான ஸ்பார்க் வரும். ஸோ அப்படி வந்துச்சுனால் டிசி யூனிட் பவர் காயில் சேர்த்து மாற்றி விடுறது நல்லது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து பவர் காயில் ஹீட் ஆகும், சில நேரம் டிசிஐ அவுட் ஆகும். இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இனி இந்த மாதிரி மெத்தடில் செக் பண்ணுங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பைக் எலக்ட்ரிஷன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.